हेलो फ्रेंड्स, वेलकम टू ग्रे சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நல்ல காரசாரமான எக் பேப்பர் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு நான் அஞ்சு வேக வச்ச முட்டை எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் தனியா, அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம், இரண்டு காய்ந்த மிளகாய், ஐந்து கிராம்பு, இரண்டு பட்டை, ஏலக்காய் ஒன்று எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இரண்டு வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன். அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கலாங்க. ஒரு பேனில் இப்போ எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் ஒன்றா போட்டு வறுத்து எடுத்து அரைச்சிக்கலாங்க. மிளகு, தனியா, சோம்பு, சீரகம், காய்ந்த மிளகாய், ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாங்க. ரெண்டு நிமிஷம் வறுத்தா போதும். அனல் கம்மியாக வச்சுட்டு வருங்க, அப்போ தான் தீயாமல் இருக்கும். ரெண்டு நிமிஷம் வறுத்தா போதும், லைட்டாக வறுத்தா போதும். இப்போ வாசனை நல்லா வருது. இப்போ நான் வறுத்து எடுத்துட்டேன். இப்போ அதை ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிறேங்க. பாருங்க, இப்போ பவுடர் பண்ணிட்டேன். இப்போ முட்டைக்கு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப உப்பு போட்டு நம்ம எண்ணெயில் லைட்டாக முட்டையை போட்டு பிரட்டி எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். அதில் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், எடுத்து வச்சிருக்க கொஞ்சம் மஞ்சத்தூள், இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. இதை நல்லா ஒன்றா கலந்துக்கலாம். இதை கம்மியான தீயிலையே போட்டு இது பண்ணணும். ரொம்ப ஃபுல்லில் வச்சா மிளகாய் தூள்லாம் ரொம்ப தீஞ்சிரும். அதனால் முட்டை வந்து போட்டால் ரொம்ப கருகின வாசனை வரும். அதனால் லைட்டாக போட்டு இதில் முட்டை போட்டு சேர்த்து எடுக்க போகிறோம். இப்போ நான் வேக வச்ச முட்டையை ரெண்டு பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேங்க. இதையும் கம்மியான தீயிலே வச்சு போட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு 1 மினிட் இருந்தா போதும் ஒரு சைடு. இப்ப நான் இன்னொரு சைடு திருப்பிக்கிறேன். பாருங்க, பாக்கிறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு. அவ்வளோதாங்க, மேலே சைடு வந்து லைட்டாக மிளகாய் தூள் பட்டால் போதும். இப்போ நான் எடுத்துக்கிறேன் அதை. இது நீங்கள் ரொம்ப நேரம் பண்ணக்கூடாது, முட்டை வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும், நல்லா இருக்காது. அதனால் சீக்கிரமாக போட்டு எடுத்துருங்க. இப்போ அதே பேனில் நான் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த எண்ணெயில் நல்லா கலரி விட்டுக்கலாம். இதுக்கு கூட வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா பொன்னிறமாக வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம்.
இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கிறேங்க. லைட்டாக கலரை விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. உப்பு சேர்த்து நல்லா கலரிக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். சும்மா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நான் தொக்கு மாதிரி ஆகிறதுக்காக. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் மூடி போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, ஒரு நிமிஷம் ஆன பேர் கொஞ்சம் வதங்கிடுச்சு நல்லா. இப்போ நான் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். நல்லா கலரி விட்டுட்டு இப்போ முட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்க சாதத்துக்கு கூட சைட் டிஷ்க்கு வச்சு சாப்பிடலாம். நீங்க சும்மா ஈவினிங் டைம்ல கூட சாப்பிடலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. காரமாக நல்லா இருக்கும். உங்க வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அவ்வளோதாங்க, நம்மளோட எக் பெப்பர் ஃப்ரை சூப்பராக தயாராகிடுச்சு. தேங்க்யூ.